உங்கள் வருங்கால கனவு என்பது லட்சியம். 30% வட்டி வருவது நிச்சயம். நிதி நிறுவனத்தில் பணத்தை போட்டால் தூக்கி கொண்டு ஓடிவிடுவதாக சொல்கிறார்கள். இவர் ஓடமாட்டார். ஆகையால் ஆயிரக்கணக்கில் அல்ல, லட்சக்கணக்கில் அல்ல, கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்தாலும் வட்டியுடன் உங்கள் பணம் திரும்பி வரும். இப்பொழுது சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் எவ்வளவு முதலீடு செய்ய போகிறீர்கள்? 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், 4 லட்சம், 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம். மாஸ்டர், ஒரு டீ. என்னையா ரொம்ப சிறுங்காத மாப்பிள்ள, வா. அட வா மாப்பிள்ள, நான் ஐடியா கொடுத்தேன், ஒருத்தந்தே அடிச்சேன். உன் சித்தப்பன் ஐடியா கொடுத்தேன், 4 பேர் அடிச்சாங்க. நீ அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட ஐடியா கேட்கல, கேட்டிருந்தீன்னு வச்சுக்க, 40 பேர் வெள்ளு வெள்ளுன்னு வெளுத்திருப்பாங்க. டென்ஷன் ஆகாத மாப்பிள்ள, இன்னைக்கு நிலக்கரி சுரங்கமா இருந்தாலும் சரி, இல்ல கிரானைட் குவாரியா இருந்தாலும் சரி, பெற்றமா இருந்தாலும் சரி, பீரங்கி பேரமா இருந்தாலும் சரி, தாவூத் இப்ராஹிமா இருந்தாலும் சரி, சோடா ராஜாவா இருந்தாலும் சரி. சரி, இப்ப நீ என்ன சொல்ல வர மாப்பிள்ள? அவனா அரசியல் பின்பலத்தை வச்சுதான் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அரசாங்கமே அவங்க மேல கை வைக்க பயப்படுது. அப்படிப்பட்ட அரசியல்ல ஒன்ன நீ ஐக்கியப்படுத்திக்கிட்டீன்னா நீ நினைச்ச லட்சியத்தை ஈஸியா அடைஞ்சிடலாம். இப்போ ஒரு அரசியல்வாதிட்ட கூட்டு போறேன், அவனை மதிச்சு ரகசியத்தை கத்துக்கிட்டு, தா 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 தாதாவானாலும் சரி, இல்ல அவனை மிதிச்சு நீ தலைவரானாலும் சரி, ஒருவேளை அப்படி தலைவராகி முதலமைச்சர் ஆயிட்டின்னு வச்சுக்க, இந்த கல்வித்துறை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, ஏன்னா எனக்கு எழுத படிக்க தெரியாது. மாம்சே, இத்தனை நாளா ஏன் மாம்சே இந்த ஐடியாவை என்கிட்ட சொல்லல? மாப்பிள்ள, இன்னைக்குதே ஒரு அரசியல்வாதிக்கு பிறந்த நாள், சுவீட் கேக் இதெல்லாம் நான் கொண்டு போறேன். ஏறி உள்ள ஏறி போவோம். நீ பெரிய யோகக்காரையா? எப்படி? இன்னைக்கு வாழ்க கோஷம் மட்டும்தான், ஒழிக கோஷமே கிடையாது. ஏன்? நம்ம தலைவருக்கு இன்னைக்கு பர்த்டே, அபசகுண வார்த்தையே கிடையாது. தலைவர் குஷியா இருக்கும் போது இப்படிதான் கொஞ்சுவாரு. அடுத்த வருஷம் பிறந்த நாளுக்கு அந்த ஆடு வெட்டதான் வேண்டிட்டு வந்திருக்கேனே. ஏன் செலவுல கருதிக்கிறக்கா? டே, சாமிக்கு எப்பவுமே கொடுத்தான் பழக்கம். 100 தங்க உடைக்கிறேன்னு புத்திசாலி இல்ல, 100 தங்க எவன் பொறுக்கிறேன்னு வேண்டானோ அவன் தான்டா அது புத்திசாலி. என்னைக்குன்னா நீங்க விளக்கு அடைச்சிருக்கீங்க. எப்பா தலைவர் கேக் வெட்டியாச்சு, எல்லாரும் வாழ்வோசம் போடுங்க. கோட்டைக்குள்ள இதுவரை கேட்காத கோஷமா இருக்க, படகோட்டி சைதை மணி. அந்த தலைவருக்குள்ள பட்டையா? தலைவரோட சொத்தையும் கட்சியும் தான் கைப்பற்ற கூடாது, பட்டத்தை பங்கு போட்டுக்கலாம். அப்படியா? கருணை கடல் சைதை மணி, காவேரி புதல்வன் சைதை மணி. ஏயா, எப்ப எது கேட்டாலும் அதுவரை இதுவரைன்னு சொல்லிட்டு இருப்பியே, என் அப்பங்கிட்ட 51 ஆளா சேரதா உன் லட்சியமா? நோ, இப்ப கூட சொல்றேன், ஒரு கணக்கு போட்டுதான் இங்க வேலைக்கு வந்திருக்கேன். என் லட்சியம்? நிறுத்து, அது வேற இது வேற. அதானே? அதேதான்.